நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முழுக்க முழுக்க ஒரு ஆணை, அதாவது ஒரு தந்தையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு யதார்த்தமான மெகா தொடர். ஒரு தந்தைக்கும் அவரோட ஐந்து மகள்களுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் தாயு மாணவனின் சிறப்பு. ஐந்து வித்தியாசமான கதாபாத்திரங்களுடன் ஒரு தந்தையின் தாலாட்டு இந்த தாயு மாணவன். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு. இப்ப வர்ற மெகா தொடர்கள் இல்ல இல்ல, ஆதி காலத்துல இருந்து வர மெகா தொடர்கள்னு பாத்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற போராட்டங்களையும் சண்டைகளையும் பிரதானப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிற அழகான குடும்பத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட எல்லா மெகா தொடர்களையும் சொல்லியிருப்பாங்க. ஏன் மாமியார் மருமகள்னா சண்டைதான் போடணுமா, ஒற்றுமையா இருக்கிற மாமியார் மருமகள்லே இல்லையான்னு நமக்கு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு விடைதான் தெய்வம் தந்த வீடு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பாசத்தை பாசிட்டிவா காட்டியிருக்கிறதா இந்த தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. மிலிட்டரி இல்ல ஷாப்பா வந்துட்டான். நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீ அப்புறம் வா. ஏய், நான் போய் பேசிட்டு உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். Excuse me. Yes. I see Private 464 Captain Jagadish reporting, sir. Battalion Kera Terminus, are you? Sorry. 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 Hey, Jaga, என்னடா இங்க? எப்படி இருக்க? I'm fine, sir. நீ சத்தமா பேசின போது நானும் கொஞ்சம் பரேட் கிரவுண்ட் நினைச்சிட்டேன். Okay, come on. Bye, bye, bye. No, sir. No, sir. ஒண்ணும் இல்லை, நான் கட்டிக்க போற பொண்ணு, இன்னைக்கு என்ன பாக்கங்க வரேன்னு சொல்லுங்க. சோ அதனாலதான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு. Can I get something for you, sir? No, 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 nothing, nothing, nothing. I will sit here. ஹலோ. ஹலோ, நமஸ்காரம். ஹலோ ஹலோ, ஹாய். ஓகேங்க, உனக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. Oh, sorry, Nisha. Meet Mr. Jagadish. We are in the same battalion. But என்ன விட ரொம்ப ஜூனியர். அடிக்கடி தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருப்பான். அதனால என்னையில கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஜெகதீஷ், நிஷா. ஹலோ மேடம். நிஷா என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, நதிங், நதிங். ஓ, கிரேட்யா. ஜெகதீஷ், நீ? நோ சார். ஓ வாவ். நிஷா, இன்னைக்கு ஈவினிங் நான் ஹோட்டல்ல ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கேன். எ ஸ்மால் பார்ட்டி. யூ மஸ்ட் கம் ஹியர். ஜெகதீஷ், நீயும் வந்துரு. எஸ் சார். நவ 12:30. நம்ம மீட் பண்றோம் சொன்னது 12:00. ஐ அம் சோ பங்க்சுவல் யா, பிகாஸ் ஐ அம் மிலிட்ரி மேன். சோ ஈவினிங் பாப்போம். ஷால் ஐ மேக் எ மூவ்? பை பை. ஓகே ஜெகதீஷ். எஸ் சார். ஐ சீ 5:00. ஈவினிங் ஈவினிங் பாப்போம். சோ ஓகே, பைடா, பை, சி யூடா. ஹாபா, இதான் நீ பேசுற லட்சணமா? அது இல்லைங்க மேடம். என்னதா இருந்தாலும் நீங்க அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவர் போனதுக்கு அப்புறம் மேடம், ஆல்ரெடி நம்ம லவ் பண்றோம்ல. அது நம்ம லவ் பிரேக்அப் பண்ணிக்கலாம்.
அதுக்குள்ள பிரேக் அப்பா இத பாருங்க மேடம் அவர் என்ன விட எல்லா விதத்திலயும் பெட்டர் 400 மீட்டர் ஓட எனக்கு 52 செகண்ட்ஸ் ஆகும் ஆனா 48 செகண்ட்ஸ்ல ஓடுவார் ஹை ஜம்ப்ல நான் 6 ft 1 இன்ச் ஆனா 6 ft 4 இன்ச் லாங் ஜம்ப்ல நான் 7 மீட்டர் தான் ஆனா அவர் 7.4 வெயிட் லிஃப்ட்ல இங்க நம்ம மிலிட்டரி கார்டு ஆள் எடுக்கறாங்க எனக்கு அவன பிடிக்கல இல்லங்க ஃபர்ஸ்ட் என்னைய உங்களுக்கு பிடிக்கல இப்ப பிடிக்குது அவரை இப்ப பிடிக்கல நாளைக்கு பிடிக்கலாம்ல அது வேற இது வேற அது மட்டும் இல்லங்க எனக்கு ஈஸியா பொண்ணு கிடைக்கும் ஆனா அவருக்கு பாவம் இத்தனை வயசுக்கு அப்புறம் யாருங்க பண்ணுவா அதுக்கு நான்தான் கிடைச்சேனா ஏய் நித்ரா வா வா पेट्रोल ஹாய் டீச்சர் என்னங்க இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போலையா இல்லங்க செயின்ட் மைக்கேல்ஸ்ல 9 மணிக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு எக்ஸாமா ஸ்டூடண்ட்ஸ் தான எக்ஸாம் எழுதுவாங்க டீச்சர் நீ என்னங்க எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம் மணி இப்போவே 8 ஆயிடுச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல போச்சு நைட் ஃபுல்லா கண்ணு மூடிச்சு படிச்சது எல்லாம் வேஸ்டா போச்சு நான் கூட்டி போறேன் வரீங்களா எப்படிங்க முடியும் ஐயோ இமயம் சரிந்தது கழகத்தின் போர்வாளே இயக்கத்தின் தேர்காலே உன்னை அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீ செய்த உதவிகள் பல மொத்தத்தில் நீ ஒரு பழைய பட்டு புடவைங்க பழைய பட்டு வேஷ்டிங்க பழைய பட்டு பாவாடை பழைய பட்டு அண்ணே ஏதாவது பண்ணுனே டிஷ்யூ புடவைங்க சார் ஆஃப் பண்ண முடியல வண்டி தான் நிறுத்துறோம் வேணா அப்படியே மேலே பேசிக்கங்க ஏய் நித்து நித்து நித்ரா அண்ணனின் தர்மம் என்ன நியாயம் என்ன ஓகே போ 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 கவலைப்படாதீர்கள் அதை அண்ணனுக்கு போர்த்தி அழகு பாருங்கள் அன்போடு எது கொடுத்தாலும் வாங்கி கொள்வார் எங்கள் அன்பு அண்ணன் ஐயோ இன்றைக்கு மிகவே சரிந்து விட்டது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ஓகே 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினாலே போதும் நான் 100 ரூபாய் டிக்கெட் தாங்க எடுத்திருக்கேன் 200 ரூபாய் கொடுங்க கால் கால் சார் சரி நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை
கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே, அமைதியில்லாத நேரத்திலே, அந்த ஆண்டவன் எனையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்து நான் அலைந்தேன், இந்த நிலையில் உன்னையே தூது விட்டான். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நானில். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மலரும் நினைவுகள் விஜய் பொக்கிஷத்தில் வரும் சனிக்கிழமை காலை 11:30
வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாளே தகுமா? தென்மலை தேக்கத்து நீதான், உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாளே தகுமா? நீரும் செம்புல
கண்ணுக்குள்ள கண்ணு வச்ச என்ன
அழகோட திரியும் செல்வாரே, உனக்காக வரலாண்டி மூன்றாம் பழுவாரே. என்னையும் என் குடும்பத்தையும் மதிச்சு சம்மதம் பேச வந்திருக்கிய, என்ன சொல்றதுனே தெரியல. என்ன இந்த பிள்ளைய ரெண்டும் வந்ததுல இருந்து லப்புடப்பவே பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆச்சி, இது லேப்டாப். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. நான் ஃபுல்லா ஆர்கியூ பண்ணிட்டேன். அரு, சும்மா கதை விடாதீங்க. நீங்க அங்க கைய கட்டிட்டு சைலண்டா ஆச்சு பக்கத்துல நிக்கிறீங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். எங்க எங்க இருந்து அம்மா மொபைல் வழியா லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. கிமான விஷயமா வெளிய போறேன். காலைல பசங்களுக்கு பரேட் இருக்கு. பிருந்தாவன் ஹோட்டல்ல டிஃபன் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஏய், ஸ்கூல் டைம்ல எங்க போயிருக்கான் கேளு. ஏய் சத்யா, எங்க போற? சொல்ல மாட்டேன். நீ சொல்லாம எட்டுமா நியூஸ்ல சொல்லுவாங்க. சார் கேக்குற சொல்லு. நான் ஸ்கூல்ல விட்டு நின்னுட்டேன். டிசி வேணும்னு எழுதி கொடுத்துட்டு போறேன். ஏய், எதுக்கு? ஸ்டூடண்ட் டீச்சர் லவ் பண்ண கூடாதுன்னு என்சிசி மாஸ்டர் சொன்னாரு. இனிமே நான் ஸ்டூடண்ட் இல்லையே, தாராளமா லவ் பண்ணலாம்ல? ஆமா, இப்போ யார லவ் பண்ற? நம்ம என்சிசி மாஸ்டர் தான். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? வாய் போடாத. ஏய் சூஸ், இன்னைக்கு ஃபெப்ரவரி 14. ஏய் சார், பா சாருக்கு விஷ் பண்ணிரு. ஹேப்பி வாலண்டைன்ஸ் டே. இந்த மீசைய வச்சதுக்கு அப்புறம் தான் சிங்கம் வேட்டைக்கு கிளம்புற மாதிரி இருக்கு சார். நீ வேற என்ன பிரச்சனை? குடு குடு பக்கார வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தா சார், புடிச்சிட்டு வந்துட்டோம். ஏய், யார்ல அது? பயமோட் சாயங்காலம் போறதுன்னு கத்துவானுங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே. ராவ் காலம் போறதுக்கு சாயங்காலம் போறதுன்னு கத்துனேன். அதுல சந்தேகப்பட்டு புடிச்சிட்டாங்க சார். நம்ம போயதான் விட்டுருங்க. மேல கைய வச்சா கல்லால் அடிப்பேன், செவல் அழுக்கி போடுவேன். சரி, கை வைக்கல. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன மக்கா? ஆறுங்க உங்க மக்கா, போவ. இதுல பேசுதியா? பேசுவா.
என்ன வேணும்னாலும் பேசு. என்ன தோணுதோ பேசு. இன்னொரு தடவை யோசனை போல இருக்குல்ல. இல்ல நீ சும்மா கடல. சில்லாவோ திண்டுக்கல்லே சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள இனிமே எல்லாம் அப்படித்தான். இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நமது சிலுக்குவாறு பெட்டியின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. தனியா திற வந்தடா தலைவன். சிவனாண்டி யாரா? போலீஸ் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டினாங்களே. சிவனாண்டி கலப்பி விட்டதா இருக்கும்டா. சிவனாண்டி உசுறு குசுரா நினைக்கிறானே, அந்த பொண்ண தூக்குடா. ஊதா சிவனாண்டி, நீ பெத்த மகளாயா இது? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? நீ சொல்லடி அவனுக்கு. நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினிய பிக்அப் பண்ணவங்க. கண்ணு கலங்குது. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு திட்டு குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பாடா இல ஊத்துவாங்கடா. நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ள மாதிரி தப்பிக்கிட்டு தெரிஞ்சவங்க. முடிவு என்ன வேணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? மாப்பிள்ள நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ, பொண்ணு கலட்டி விட்டவனோ, ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாது. இந்த சட்டம் சொல்லுதுரா. பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான். நேற்று இரவு நமது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் காலமானதால் இன்று பள்ளிக்கு விடுமுறை. எதுக்குடா கை தட்டின? யாராவது செத்து போனா லீவ் பா. அப்பாக்கள் கதாநாயகனாய் வாழ்வது மகள்களின் மனதில் மட்டும்தான். உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்க அப்பா செத்தாலும் இப்படிதான் கை தட்டுவியா? நீ மட்டும் செத்து போக கூடாது என்னப்பா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இந்த மண்ணில் இதுபோல் யார்
யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். என்ன இருந்தாலும் ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை. கண்ணின் கருவில் முகத்தை தேடுதடி, கண்ணீர் துளிகள் காட்சியை மறுக்குதடி. மகள்கள் கேட்பவற்றை முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிடக் கூடாது என்கிற வாழ்க்கையைத்தான் அப்பாக்கள் வாழ ஆசைப்படுகிறார்கள். தேங்க்ஸ் பா. ஒருவேளை அவங்க அப்பா வாங்கிட்டு வரலனா? அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அவ குழந்தை கேட்டானா? வாங்கிட்டு போலனா எங்கிட்டு வரல. ஒருவேளை அவங்க அப்பா ஏமாத்திட்டாருனா? அவங்க ரொம்ப நல்ல அப்பா, அவங்க ஏமாத்த மாட்டாங்க. இவ்வளவு பணம் தெரிஞ்சிருந்தா கேட்டுக்க மாட்டாடா. அப்பா அப்பா ஏமாத்திட்டாரா? யாருக்கும் தோழன் இல்லை, தோழன் இல்லை, வாழ்க்கை தோழன் இல்லையே. கேட்ட போது கேட்கும் யாவும் வாரி வாரி தந்திட. பொருள் தேடி, பணம் தேடி, மகள்களையெல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும், பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும், வாழ்க்கையோட பெரும்பாலான விடியல் வழக்கமானதாகவே இருக்கு. முழிச்சோம், குளிச்சோம், சாப்பிட்டோம், உழைச்சோம், வரணும்னு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த சுழற்சி நிற்கிற கடைசி நேரத்தில் தான் நம்ம திரும்பி பார்த்து வந்ததோட பலன் என்ன, வாழ்ந்த வெறுமை என்ன அப்படிங்கிறத உணர்றோம். இந்த மரணம் நோக்கிய பயணத்தில் முடிவை மட்டுமே, நம்ம ஒவ்வொரு செயலோட விளைவை மட்டுமே எது நோக்கி பயணிக்கிற நாம பயணம்தான் வாழ்க்கை அப்படிங்கிற உண்மையை மறக்கிறோம். நமக்கு ரொம்ப பக்கத்தில் நமக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கையை வெளியில் தேடி அலைகிறோம். கடைசி வரைக்கும் அது கிடைக்காம சாகிறோம். ஆனா கண்டிப்பா வழக்கமானதில்லை. மைசெல்ஃப் ராகுல், 40 साल का हो गया. और नॉर्मली इस एज तक हर किसी की लाइफ में एक आधा बड़ा ट्विस्ट तो आ ही जाता है. मेरी लाइफ में भी एक ट्विस्ट आया, बहुत बड़ा ट्विस्ट जिससे मेरी लाइफ ही बदल गई. टीसी के साथ जो हुई तुम उसका सोलो विटनेस, इसलिए तुम हमारे साथ कुंभन गांव जाती चेन्नई एक्सप्रेस ले. कुंभन एरिया में मेरा फादर का बहुत रिस्पेक्ट है. छुट्टी मनाने निकला था, तुमने मेरी छुट्टी कर दी. Underestimate the power of a common man. Koi to na. Ayyo. Minamma ko kaat dalunga. Hey Minamma, meri dictionary mein impossible ka shabd hi nahi hai. Acha? Kahan se khareedi aisi bakwas dictionary? Ye khareedi ke baith ke sunni nikal na jaye kahin Chennai Express. Jab se meri life mein aayi ho, my life. What? Same here. क्यों आई हो मेरे पास?